டாக்டர், டாக்டர், நீங்க ஏத்தி வச்ச விளக்கு அணையாம எரியுது. அந்த புகழ் உங்களை தான் சேர்ந்தது. இவ்வளவு கொடுமை செய்தவனுடைய மக அப்படின்னு தெரிஞ்சிருந்தது. உங்க தம்பிக்கே ஏற்பாடு பண்ணீங்க பாருங்க. ஆஹா, அதை நினைக்கும் பொழுது உங்களை எப்படி புகழ்றதுன்னு வார்த்தை கிடைக்காம தவிக்கிறேன். நீங்க வார்த்தை கிடைக்காம தவிக்கிறீங்க, நான் வழி தெரியாம தவிக்கிறேன். இது வர இப்பதான் உங்களுக்கு எல்லாம் வழி தெரிஞ்சுதா இல்ல அடியோடு மறந்துட்டீங்களா? நாங்க ஒண்ணு மறக்கல, நீதான் எங்களை மறந்துட்ட. ஏன்னா இப்ப நீ பெரிய பணக்காரி ஆயிட்டல்ல, அது மட்டுமா? பெரிய இடத்து மாப்பிள்ளைய கட்டிக்க போற எங்க நினைவெல்லாம் உனக்கு இருக்குமா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? தப்பா? எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பிச்சியே, எங்களுக்கு மட்டும் அனுப்பல. ஓ, அதுவா? அந்த பத்திரிக்கை எப்படி இருக்கும்னு நானே இன்னும் பாக்கலையே. நீ? ஆமா, செலவு மட்டும்தான் அப்பா செய்யறாரு, மத்த பொறுப்பு எல்லாம் மாப்பிள்ளை வீட்டாருக்கே விட்டாச்சு. என்கிட்ட கேட்ட கேள்வியே மாப்பிள்ளையே பார்த்து கேளுங்க. சரிதான், முன்பின் தெரியாத ஆசாமி கிட்ட நாங்க எதுக்காக கேட்கணும்? முன்பின் தெரியாத ஆசாமியா? ஏ, சின்ன டாக்டர் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? தெரியும். அதுக்காக அவர் தம்பி போய் கேக்குறது முறையா? ஐயோ, அவர் தம்பியை ஏன் கேக்குறீங்க? மாப்பிள்ளைய பாத்து கேளுங்க. மாப்பிள்ளையே அவர் தம்பி தானே? மாப்பிள்ளை தம்பியா? மாப்பிள்ளை யாரனும் தெரிஞ்சுக்காமதான் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு தெரியாம போனது ஆச்சரியம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்க போற உனக்கே மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம இருக்கு பாரு, அதுதான் பெரிய ஆச்சரியம். நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? இரு, மாப்பிள்ளை யாருன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? சின்ன டாக்டர் தான். கிடையவே கிடையாது, அவர் தம்பி தான் மாப்பிள்ளை. யார் சொன்னது? பத்திரிகைய பாரு. என்னம்மா? ஒண்ணுமில்லப்பா. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? அப்பா, மாப்பிள்ளை யாருப்பா? பைத்தியக்கார பொண்ணு, மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம இருக்கிற? இல்லப்பா, சொல்லுங்கப்பா. நம்ம டாக்டர் மோகன்ல, அவருடைய தம்பிக்கு தான் அவன் நிச்சயம் பண்ணிருக்கு. மோகனே தான் இதை ஏற்பாடு பண்ணாரு. டாக்டர் மோகனா ஏற்பாடு பண்ணாரு? ஏம்மா? ஒண்ணுமில்லப்பா, ஒண்ணுமில்ல. என்னங்க, மது இருக்கார? அவரை நான் கொஞ்சம் பாக்கணும். இந்தாமா, இனி அவரை பார்த்து பிரயோஜனம் இல்லை. ஏனா, நாளைக்கு அவர் கல்யாணம். மதுவுக்கு கல்யாணமா? ஆமா. அவர் எப்படி சம்மதிச்சாரு? சரிதான், உனக்கு விஷயமே புரியாதா? 5 லட்சம் ரூபாயோட அழகான ஒரு பொண்ணு வரும்போது கட்டிக்க கசக்குதா? என்ன பண்றது? சந்தேகித்த உடனே கைது செய்யும் பழைய சுந்தரமா இருந்திருந்தால் உன்னை இவ்வளவு காலம் மௌனம் சாதிக்க விட்டு வைத்திருப்பேனா? உன்னை விசாரிக்கும் முறைய வேறு விதமா இருந்திருக்கும் சேகர். அது மட்டுமல்ல, நான் யாரையும் கை நீட்டி அடிக்கக்கூடாது என்ற விரதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதனால் தான் உன்னிடம் கை நீட்டி உண்மையை சொல்லும்படியாக யாச்சிக்கிறேன். சொல், உண்மையை சொல். சொல். சரி சரி, இவனுக்கும் உண்மைக்கும் வெகு தூரம். 3672. எஸ் சார். இதோ இந்த விளாசத்தில் இருக்கும் ஆளை அழைத்து வர. அவன் வந்தால் எப்படி உண்மை வெளியாகிவிடும் சேகர்? விசாரணையில் அவன்தான் குமார் என்பது ருச்சுவாகிவிட்டால் ஒரு பெரும் குற்றவாளி தலைமறைவாய் போக, போலீசாரை ஏமாற்றி திரிய, அவனுக்கு நீ உதவி செய்தவன் என்ற மாபெரும் குற்றம் உன் மீது சுமத்தப்பட்டு காலமெல்லாம் சிறையில் கிடந்து கட்டப்பட நேரிடும். அதற்குள் நீயாகவே சொல்லிவிட்டால் ஒரு பெரும் குற்றவாளியை பிடித்துக் கொடுத்தவன் என்ற பெருமையோடு உனக்கு விடுதலையும் கிடைக்கும். இதில் எதை விரும்புகிறாய்? ஏன்பா என்ன நீ போல? சொல்லு, நீ போப்பா. அவன் தான் சார் குமார். ஏன்பா, மாப்பிள்ள வீட்டுல இருந்து புறப்பட்டா? ஓ, எல்லாம் புறப்பட்டு இருக்காங்க. உன்னால் திரைக்கு அனுப்பப்பட்ட அதே சுந்தரம் தான். போலீசாரை எத்தனை காலம் நீ ஏமாற்றி கொண்டிருக்க முடியும்? புறப்படு. ஏமாத்த நினைக்கல சுந்தரம், ஒரு அரை மணி நேரம் அவகாசம் கொடு. கட்டம் அனுமதிக்காது. அது எனக்கு தெரியும் சுந்தரம், சட்டத்தை பரிபாலிக்கிற நீ மனசு வச்சா முடியாதா? கொஞ்சம் இறக்கம் காட்டு சுந்தரம். பிறரிடம் நீ காட்டாத இறக்கத்தை இப்பொழுது எதிர்பார்க்கிற? உண்மைதான், இறக்கமற்றவன் தான் நான். பல குடும்பங்களை பாழாக்கியவன் தான் நான். ஆனால் அந்த குமார் அல்ல நான். தவறை உணர்ந்து திருந்தின ஒரு புது மனிதன். குற்றத்தை செய்துவிட்டு திருந்து விட்டேன் என்றால் சட்டம் மன்னிக்குமா? மன்னிக்காதுதான். சட்டத்தின்படி தண்டனை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன் சுந்தரம். ஆனால் நான் கேட்பது கொஞ்ச நேரம் அவகாசம், என் கடமையை செய்வதற்கு. இத்தனை நாளா தன்னந்தனியாயிருந்த என் குழந்தைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன் சுந்தரம். அது கழுத்துல தாலி ஏறுறத கண்குளிர பார்ப்பனும் ஒரே ஆசை. உதவி செய்ய மாட்டியா? எனக்கு மிதயம் இருக்கிறது, ஆனால் கடமை மறக்க முடியாது. எடு விலங்கு.
வேண்டாம் சுந்தரம், வேண்டாம் சுந்தரம். உன் காலில் விழுந்து கேட்கிறேன் சுந்தரம், நான் குற்றவாளி, தண்டனை அனுபவிக்க தயாராயிருக்கிறேன். ஆனால் திருடன் மகள் என்று தெரிந்தால் என் மகளுடைய வாழ்க்கை வீணாயிடும் சுந்தரம், சுந்தரம், சுந்தரம். நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். சுந்தரம், மன்னிக்க மாட்டாயா? மன்னிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லை. நீயும் என்ன மிருகமாகிவிட்டாயா? அதை பற்றி அப்புறம் பேசலாம். மரியாதையாக புறப்பட்டு குற்றம் செய்தவரை மன்னிக்க கூடாதா? அது நீதிமன்றத்தின் வேலை. உனக்கு ஒரு மகளை வந்து ஆவலுக்கு ஏற்பட்ட நிலை ஏற்பட்டாலும் நான் என வாழ்க்கை. ஹலோ, மது பேசுறேன். ஆமாத்தா, பாண்டியம் பார்க்கலையா? இது வந்து மது. கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லி இருந்தான். பந்தலுக்கு வெளியே நின்னாவது மாலையும் கழுத்துமா அவங்களை பாக்கலன்னா இந்த தாய் மனசு கேக்குமா? இப்ப அங்கதாமா புறப்பட்டேன். இத பாரு, நீ என்னைக்கும் மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் மணமுமா புருஷனோட வாழணும்னு இந்த ஏழை தாய் உனக்கு வாங்கி வச்ச மனப்பரிசு. மனப்பரிசு? இப்ப எனக்கு வேண்டியது மனப்பரிசு இல்ல, மரணப்பரிசு. குங்கும சிங்களம் உன் மனம் போல மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க போற நேரத்துல ஏமா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறேன்? பைத்தியக்காரத்தனமாக பேசவில்லை அம்மா. பருவ பாதையில் விழுந்து விட்ட பேரடியை தாங்க முடியாமல் துடிக்கிறேன். நான் கட்டிய இன்ப கோட்டைகள் இடிந்து விட்டது அம்மா, இடிந்து விட்டது. இப்படி ஆகாசத்துல கோட்டை கட்டினா அது இடிஞ்சு விடாம அப்படியே வாணிக்கும். அந்த கோட்டையை கட்ட அஸ்திவாரம் போட்டதே நீங்க தானே. இன்னைக்கு இன்னைக்கு பேச அதை கட்டியதும் நீங்க தானே. அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி நீ ஏமாந்தா அதுக்கு நானா பொறுப்பாளி? மின்னல் வேகத்துல தோன்றி மறைகிறது ஆசை, கஷ்டத்தை கண்டதும் கைவிட்டு விடுவது கோழைத்தனம், உயிரே போவதா இருந்தாலும் உறுதியோடு காப்பது லட்சியம். லட்சியம்? உங்கள் லட்சியம் அஞ்சு லட்சத்தில் தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன் மது. அன்று உங்கள் லட்சியத்திற்காக என் நகைகளை எல்லாம் கொடுக்க முன் வந்தேன். இன்று என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணக்க சித்தமாக இருக்கிறேன் மது, சித்தமாக இருக்கிறேன். அது எனக்கு தெரியுமா? பாம்பின் கால் பாம்புக்கு தெரியாமலா போய்விடும். உலகம் தெரிஞ்ச மோகனுக்கு ஒரு பெண்ணின் உள்ளம் தெரியாத அம்மா. அம்மா, ஒரு பெண் தன் கண்ணை கூட தானம் கொடுப்பாள், ஆனால் தன் காதலை மட்டும் தானம் கொடுக்க மாட்டாள் அம்மா. சுமதி, என்னால் இதை நம்பவே முடியலையே. மனசாட்சிக்கு விரோதமா மோகன் இதை செய்திருக்கவே மாட்டான். நிச்சயமா அவனுக்கு தெரியாமத்தான் ஏதோ சதி நடந்திருக்கு.